நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள். நமது நிறுவனத்திலிருந்து டெட்டு ஒன் டெட்டு டூக்கான உளவியல் வினாக்களை போட சொல்லி சில நண்பர்களும் சகோதரிகளும் கேட்டிருந்தாங்க. அதற்கு இணங்க ஒரு வீடியோவை முதல் முறையாக பயன்படுத்துகிறோம். வாங்க முதல் வினாவை பார்ப்போம். ஒன்றாவது வினா, ஹார்மிக் கொள்கையை கூறியவர் யார்? வில்லியம் மக்டூஹல். ஹார்மிக் கொள்கைனாலே வில்லியம் மக்டூஹல். ரெண்டாவது, வடிவமைப்பு கொள்கையை கூறியவர் யார்னா டிச்சனர். டிசைன், வடிவமைப்புனா டிசைன், அதனால் வடிவமைப்பு கொள்கைனா டிச்சனர் நாம் வச்சுக்கலாம். மூணாவது, நடத்தையியல் கோட்பாட்டை கூறியவர் யார்னா ஜேபி வாட்சன், டோல்மேன், ஹெப்பு, கத்ரே, ஸ்கின்னர் இவங்கெல்லாம். நாலாவது பாயிண்ட், கெஸ்டால்ட் கோட்பாட்டை கூறியவர் யார்னா ஹோகுலர் மற்றும் வெர்மியர். ரெண்டு பேரும் த கெஸ்டால்டு உள்காட்சி வழிகாட்டலை சொல்கிறாங்க. அஞ்சாவது பாயிண்ட், மனித உளப்பகுப்பு கோட்பாட்டை கூறியவர் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனித உளப்பகுப்பா கோட்பாட்டை கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஆறாவது, தனிநபர் உளவியல் கோட்பாட்டை கூறியவர் யார்னா ஆட்லர். தனி ஆளு அப்படி நாம் வச்சுக்கலாம். ஏழாவது வினா, பகுப்பு உளவியல் கோட்பாட்டை கூறியவர் யார்? கார்ல் யுங். பகுப்பு உளவியல் கோட்பாட்டை கூறியவர் கார்ல் யுங். எட்டாவது வினா, மனிதநேய உளவியல் கோட்பாட்டை கூறியவர் கார்ல் ரோஜர் மற்றும் மாஸ்லோ. ஒன்பதாவது வினா, மருத்துவ உளவியல் கோட்பாட்டை கூறியவர் மெஸ்மர். பத்தாவது வினா, மனவயது அடிப்படையாக கொண்ட நுண்ணறிவு கோட்பாட்டை கூறியவர் ஆல்பர்ட் பீனி. மனவயது பீனி. பதினோராவதுனா, கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை கூறியவர் பிஎஃப் ஸ்கின்னர். பன்னெண்டாவதுனா, செயல்படும் ஆக்க நிலைநிறுத்தல் கோட்பாட்டை கூறியவரும் பிஎஃப் ஸ்கின்னர் தான். பதிமூணு, சட்டவழி கற்றல் கோட்பாட்டை கூறியவர் யார்னா பிஎஃப் ஸ்கின்னர். பதினாலாவது பாயிண்ட், ப்ரோக்ராம்டு லேர்னிங் கோட்பாட்டை கூறியவர் பிஎஃப் ஸ்கின்னர். இந்த பிஎஃப் ஸ்கின்னரை பாருங்கள், கருவிசார் ஆக்க நிலை நிறுத்தல், செயல்படும் ஆக்க நிலை நிறுத்தல், சட்ட வழி கற்றல், ப்ரோக்ராம்டு லேர்னிங், இது எல்லாத்தையுமே பிஎஃப் ஸ்கின்னர் தான் சொல்லியிருக்கார். பதினஞ்சாவது பாயிண்ட், வயது வந்தோர் நுண்ணறிவு அளவுகளை கண்டறிந்தவர் யார்னா வெர்னர். இதில் மொத்தம் பதினோரு டெஸ்ட்டு செய்வாங்க. அதில் ஆறு டெஸ்ட்டு வந்து வெர்பலும் அஞ்சு டெஸ்ட்டு வந்து நான் வெர்பலும் இருக்கும். பதினாறாவதுனா, அவாவு நிலையை பற்றி கூறியவர் யார்னா டெம்போ. அவாவை டெம்போ உலகத்தனும். பதினேழாவதுனா, அடைவு ஊக்கம் பற்றி கோட்பாட்டை கூறியவர் அட்கின்சன். அடைவு ஊக்கம் அட்கின்சன். பதினெட்டாவது பாயிண்டு, குமரப்பருவம் பற்றி கோட்பாட்டை கூறியவர் யார்னா ஸ்டான்லி ஹால். குமரப்பருவனாலே ஸ்டான்லி ஹால். பத்தொன்பதாவதுனா, செயல்நிலை கோட்பாட்டை கூறியவர் யார்? ஜான் டூயி. இருபதாவது பாயிண்ட், மரபியல் கோட்பாட்டை கூறியவர் கிரிகோரி ஜான் மெண்டல். அந்த மரபியல் ஜெனட்டிக்ஸ்னால மெண்டல் தான். இருபத்தி ஒன்னாவதுனா, சூழ்நிலை கோட்பாட்டை கூறியவர் யார்? ஜேபி வாட்சன். சூழலை வாட்ச் பண்ணணும். இருபத்தி ரெண்டாவதுனா, வளர்ச்சி சார் செயல்கள் கோட்பாட்டை கூறியவர் யார்? ஹர்விங்கிஸ்ட். வளர்ச்சி சார் செயல்னா ஹர்விங் குஸ்ட். இருபத்தி மூணாவது பாயிண்ட், அறிநிலை மறுப்பு நிலை கோட்பாட்டை கூறியவர் யார்? பெஸ்டிங்கர். அறிநிலை மறுப்பு நிலை பெஸ்டிங்கர். இருபத்தி நாலாவது பாயிண்ட், பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டை கூறியவர் யார்னா சார்லஸ் ஜாட். பொதுமைப்படுத்துதல் ஜாட். இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட், கருத்து இணைத்தல் சோதனை டிஏடி கோட்பாட்டை கூறியவர் முர்ரே அண்டு மார்கன். கருத்து இணைத்தல் சோதனை டிஏடி கோட்பாட்டை கூறியவர் முர்ரே அண்டு மார்கன். இருபத்தி ஆறாவதுனா, மனநலம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர் ஹார்ட்ஃபீல்டு. மனநலம் ஹார்ட்ஃபீல்டு. இருபத்தி ஏழு, மனமுறிவு பற்றிய கோட்பாட்டை கூறியவர் மார்கன் அண்டு கிங்குங்கிறவர். இருபத்தி எட்டு, உட்காட்சி வழி கற்றலை கூறியவர் கெலர். இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட், முயன்றி தவறி கற்றல் கோட்பாட்டை கூறியவர் தான்டெக்.
முயன்றி தவறி கற்றல் தாண்டெக். 20வது பாயிண்ட் பின்பற்றி வெளிக்கற்றல் பற்றி கூறியவர் யாருன்னா ஆல்பர்ட் பாண்டூரா. அடுத்தது 31வது பாயிண்ட் முன்னோக்கு தடை கோட்பாட்டை கூறியவரான ஹேஸ்புல் அண்ட் அண்டர்வுட். 33வது பாயிண்ட் பின்னோக்கு தடை கோட்பாட்டை கூறியவர் மில்லர் அண்ட் பல்சர். பல்சர் ரெண்டில் போனோம்னா பின்னாடி பிரேக்கு போடணும், பின்னோக்கு தடை அப்படி நான் வச்சுங்க. அடுத்தது 33வது வினா ஊக்குவித்தல் கோட்பாட்டை கூறியவர் யார்? மாஸ்லோ. 34வதுனா ஆக்க நிலை நிறுத்தல் கோட்பாட்டை கூறியவர் பாவ்லோ. 35 சிக்னல் லேர்னிங் கோட்பாட்டை கூறியவரும் பாவ்லோ. 36 கிளைவெளி கற்றல் கோட்பாட்டை கூறியவர் நார்மன் கிரௌடர். 35 முடியரசு கொள்கை கோட்பாட்டை கூறியவர் சைமன் பீனி. 38வது வினா இரட்டை காரணி கோட்பாட்டை கூறியவர் ஸ்பியர்மேன். 39 குழு காரணி கோட்பாட்டை கூறியவர் தஸ்டன். 40வதுனா ஐக்கியூங்கிற இந்த பாயிண்ட்டை கூறியவர் யாருன்னா ஐக்யூ லெவல் என்னன்னு சொன்னவர் ஸ்டன். 41வது பாயிண்ட் நுண்ணறிவு கோட்பாடு, அதாவது 3D பொருட்கள், 3D பொருட்கள் செயல் விளைவு பற்றி கூறியவர் யாருன்னா கில்போர்ட். 42வது பாயிண்ட் நுண்ணறிவு படிநிலை கோட்பாட்டை கூறியவர் ஸ்ரீல்பர்ட்டும் வெர்னரும். 43வது பாயிண்ட் முடித்தற் சோதனை பற்றி கூறியவர் எப்பிங்காஸ். 44வது பாயிண்ட் மனச்சோதனையை அளவிடுதலை கண்டறிந்தவர் கேட்டல். மனச்சோதனையை கேட்டு அளவிடுறாங்க. அடுத்து 44வது பாயிண்ட் மனச்சோதனை அளவிட்டவர் கண்டிருந்தோம் கேட்டல். 45 அகமுகன் புறமுகன்கிற இந்த வேறுபாட்டை கூறியவர் யூங்க். 46 மைத்தட சோதனை கூறியவர் ரோசாக். அதனால தான் ரோசாக் மைத்தட சோதனைன்னு சொல்லுவாங்க, ஒரு 10 அட்டையை வச்சுக்கிட்டு. 47 தேவை சார்ந்த படிநிலையை அமைத்தவர் யாருன்னா அப்ரஹாம் மாஸ்லோ. 48வது பாயிண்ட் உயர்நிலை அடையும் சமுதாயம் பற்றி கூறியவர் மெக்டொனால்டு. 49 தேவைகள் 9 என்று கூறியவர் யாருன்னா சைமன் பீனே. 50வது பாயிண்ட் ஊக்கிகள் 10 என்று வகைப்படுத்தி கூறியவர் முர்ரே. 51வது பாயிண்ட் உந்துதல் குறைப்பு கோட்பாட்டை கூறியவர் ஹல்லு. 52 கெஸ்டால்ட் ஸ்கூல் அமைத்தவர் யாருன்னா கோலர். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு